வர்க்க வாய்ப்பாடு இப்போ பார்க்க போகிறோம். வர்க்க வாய்ப்பாடுங்கிறது இங்கிலீஷில் சொல்லும்போது ஸ்கொயர் டேபிள்ஸ். ஓர் எண்ணை அதே எண்ணால் பெருக்க கிடைப்பது தான் வர்க்கம். இப்போ ஒன்றின் வர்க்கம் ஒன்று, ரெண்டின் வர்க்கம் நாலு, மூணின் வர்க்கம் ஒம்பது, நாலின் வர்க்கம் பதினாறு, ஐந்தின் வர்க்கம் இருபத்தஞ்சி, ஆறின் வர்க்கம் முப்பத்தாறு, ஏழின் வர்க்கம் நாற்பத்தொம்போது, எட்டின் வர்க்கம் அறுபத்தி நாலு, ஒன்பதின் வர்க்கம் எண்பத்தொன்று, பத்தின் வர்க்கம் நூறு. இதை இங்கிலீஷில் சொல்லும்போது ஒன் ஸ்கொயர் இஸ் ஒன், டூ ஸ்கொயர் இஸ் ஃபோர், த்ரீ ஸ்கொயர் இஸ் நைன், ஃபோர் ஸ்கொயர் இஸ் சிக்ஸ்டீன், ஃபைவ் ஸ்கொயர் இஸ் டுவெண்ட்டி ஃபைவ், சிக்ஸ் ஸ்கொயர் இஸ் தேர்ட்டி சிக்ஸ், செவன் ஸ்கொயர் இஸ் ஃபார்ட்டி நைன், எயிட் ஸ்கொயர் இஸ் சிக்ஸ்டி ஃபோர், நைன் ஸ்கொயர் இஸ் எயிட்டி ஒன், டென் ஸ்கொயர் இஸ் ஹண்ட்ரட். இதில் பாருங்கள் ஒரே ஒரு இது ரொம்ப ஈஸி. இந்த வாய்ப்பாடை வந்து பாருங்கள், ஒன்று நாலு ஒம்பது பதினாறு இருபத்தஞ்சி முப்பத்தாறு நாற்பத்தொம்போது அறுபத்தி நாலு எண்பத்தொன்று நூறு. இதில் பாருங்கள் ஒன்று ஒன்றுலையும் ஒற்றை எண்ணையே கூட்டிகிட்டு வந்தோம்னா தெரியலனா கூட நீங்கள் அப்படியே போட்டு எழுதிக்கலாம். ஒன்றோட மூணை கூட்டினா நாலு, நாலோட அஞ்சை கூட்டினா ஒம்பது, ஒம்போதோட ஏழை கூட்டினா பதினாறு, பதினாறோட ஒம்போதை கூட்டினா இருபத்தஞ்சி, இருபத்தஞ்சோட பதினொன்றை கூட்டினா முப்பத்தாறு, முப்பத்தாறோட பதிமூணை கூட்டினா நாற்பத்தி ஒம்பது, நாற்பத்தொம்போதோட பதினஞ்சை கூட்டினா அறுபத்தி நாலு, அறுபத்தி நாலோட பதினேழை கூட்டினா எண்பத்தொன்று, எண்பத்தொன்னோட பத்தொம்போதை கூட்டினா நூறு. இதே மாதிரி பதினொன்றின் வர்க்கம் பன்னெண்டு அதெல்லாம் நீங்கள் ஒரு ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் உள்ள மாணவர்கள் இந்த வாய்ப்பாடை நல்லா தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கணக்கு போடுறது ஈஸி. பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கு வர்க்க மூலம் வர்க்கம் இதையே திருப்பி போட்டோம்னா வர்க்க மூலம் ஆகிடும். ஒன்றின் வர்க்க மூலம் ஒன்று, ரெண்டின் வர்க்க மூலம் நாலு, மூணின் வர்க்க மூலம் ஒம்பது, நாலின் வர்க்க மூலம் பதினாறு, ஐந்தின் வர்க்க மூலம் இருபத்தஞ்சி, ஆறின் வர்க்க மூலம் முப்பத்தாறு, ஏழின் வர்க்க மூலம் நாற்பத்தொம்போது, எட்டின் வர்க்க மூலம் அறுபத்தி நாலு, ஒம்போதின் வர்க்க மூலம் எண்பத்தொன்று, பத்தின் வர்க்க மூலம் நூறு. இதை நல்லா தரவு பண்ணிக்கோங்க, உங்களுக்கு கணக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இருபது வர்க்கம் வரைக்கும் நீங்கள் கற்றுக்கிறது நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.